தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிராம வங்கியில் வந்திருக்க ஜாபுடைய வேக்கன்சிஸை பற்றி நாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் என்னன்றது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நாம் டெய்லி மூணு விதமான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ண என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் தேடி வரும். ஸோ இதுக்கு உண்டான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் மட்டும் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் IBPS சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிறு சிறு குறு ஃபினான்ஸ் நிறுவனங்கள் பேங்க் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க்கில் வந்து ஒரு நாலு விதமான பதவிக்கு வேகன்சிஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா ஒரு 56 பேஜஸ் இருக்கும். ஸோ இதில் நான் ஷார்ட் லிஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 43 பேங்க்கு இந்தியா வைஸாக பார்ட்டிசிபேஷனாக RBI கீழே எங்கிற 43 பேங்க்கில் வந்து இந்த வேகன்சிஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு கிராம வங்கி சேலம் தமிழ்நாடு தமிழ். ஸோ இது வந்து தமிழ்லே இருக்கும், தமிழ்நாடு ஓகேங்களா. ஸோ என்ன லாங்குவேஜ்னா தமிழ் பார்த்துருப்பீங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வேகன்சிஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கு பொருத்தமானதாக இருந்தீங்கன்னா அந்த சூட்டபிள் எனி டிகிரி இருந்தால் அப்ளை பண்ணலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 43 பேங்க்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதோடைய அத்தாரிஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா IBPS.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மொத்தம் நாலு விதமான பணிகள் இருக்குது. ஸோ இந்த நாலு விதமான பணிகளும் நீங்கள் அப்ளை பண்ண தகுதி உங்களுக்கு இருக்குது, எலிஜிபிலிட்டி சர்டேரியா அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளாமல் இருக்கணும். சீனியர் அந்த பேங்க் ஒரு இதுக்கும் ஒரு ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் 18-30 இருக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் பார்த்தீங்கன்னா 18-28 வயதுக்குள்ளாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேட்டகரிஸு SC ST அந்த மாதிரி 5 இயர்கள், BC 3 வருஷம், அப்புறம் பெஞ்ச் மார்க்கு லோக டிசபிலிட்டி பர்சன் அந்த மாதிரி இருந்தால் 30 வருஷம், அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. SC ST OBC ப்ளஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன் சொல்லிங்களா, ஸோ டிசபிலிட்டி பர்சன்ஸ் யாராக இருந்தாங்களோ அவங்களும், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் யாராச்சும் அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கலாம். அது எல்லாமே முன்னுரிமை கோரக்கூடிய சான்றுகள் ஓகேங்களா, அந்த மாதிரி சான்றிதழ்களும் இதில் வைக்கிறதுக்கு தகுதி இருக்குது. ஸோ EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிக்கிறாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸுக்கு. ஸோ பேச்சுலர் இன் எனி டிகிரி இருந்தாவே போதும் டிசிப்ளின். ஸோ இவங்க எல்லாமே RBI வைஸாக எடுப்பாங்க. பேச்சுலர் இன் எனி டிகிரி, ஆஃபீஸியல் ஸ்கேல் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஸோ அதுவே அதே தான், ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர், பேச்சுலர் இன் எனி டிகிரி, 50% மார்க் இருக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஸோ ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவங்களும் பேச்சுலர் இன் எனி டிகிரி, லோ ஆஃபீஸர் ஆஃபீஸர் ஸ்கேல் பேச்சுலர் இன் எனி டிகிரி. ஸோ எல்லாத்துக்குமே BSc டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி இல்லைனா BE டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி உங்கள் கையில் இருந்தால் உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி உடையவர்கள் ஓகேங்களா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 55% மார்க் வாங்கியிருக்கணும் CGPA-ல. ஸோ அப்ளிகேஷன் பீசஸ் பார்த்தீங்கன்னா 8/6/2021 28/6/2021 வரைக்கும் இது செயல்படும். ஸோ SC ST-க்கு பார்த்தீங்கன்னா 175 ரூபா, PWD அவங்க எல்லாத்துக்கும், மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்க பே பண்ண வேண்டிய தொகைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதர்ஸ் எல்லாமே ஆஃபீஸர் அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே ஆன்லைனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன் டைமில் நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ இதில் ஒரு நல்ல செய்தி என்னென்னா தமிழிலே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 வரவேற்கத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் தமிழ் மூணு லாங்குவேஜ்லேயும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் எக்ஸாம் பிடிக்குதோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாமுடைய மார்க்ஸ் எப்படி 200 மார்க்ஸ்னால் அந்த 200 மார்க்ஸ்க்கு எப்படி
பில்ஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. 2 மணி நேரம், ஸோ 2 மணி நேரம் 30 நிமிஷம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மார்க்ஸ் வந்து அப்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மார்க்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ரிலிமினரி. ஸோ கட் ஆஃப் மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க மார்க் எடுப்பாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர், ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரும் அனெக்ஷில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைல் நான் அந்த ஒட்டுமொத்த ஃபைலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஏதாச்சும் சந்தேகம் தான் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண உடனேயே கால் லெட்டர் வரும். ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எஃபெக்டிவ் 26/6/2021 அன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் முடிஞ்ச உடனே, இந்த கோர்சஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே உடனே உங்களை கால் பார் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் எக்ஸாமில் யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் நேர்காணலில் வேலை எடுத்துருவாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ண போகிறது? கேன் அப்ளை த போஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்போஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸர் ஹேவ் ஓவர் கேண்டிடேட் அப்ளை த போஸ்ட் ஆஃபீஸர் கேடே ஆஃபீஸ் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3. ஸோ ப்ரீ ரிக்வெஸ்டேஷன் அப்ளைங் ஆன்லைன், ஆன்லைனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அந்த ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பண்ணுங்கள். சிக்னேச்சர் பண்ணுறப்ப கேப்ஸ் லெட்டரில் பண்ணக்கூடாது ஸ்கேன் பண்ணுறப்ப அப்படின்ட்டு சில கொடுக்குறாங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கைராக் எல்லாமே வைக்கணும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு நெட் சென்டருக்கு நீங்கள் போயிட்டு கூட அப்ளை பண்ணலாம். இல்லை இதில் மொபைலில் இல்லை பிசி லேப்டாப் இருந்தால் உங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணலாம். ஏன்னா தம்ப் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த தம்ப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வைக்கணும். ஸோ அதுவும் இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் இம்பார்ட்டண்டான டேட்ஸ். 10 ஆக்டிவ் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 8-28 வரைக்கும் நடக்கும். ஸோ அப்ளிகேஷன் பேமெண்ட்டும் அன்னிலேருந்து நடக்கும். செப்டம்பர் மாதம் இதோடய எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்கும். அக்டோபரில் ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ண போனதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிற இந்தியா வைஸாக இருக்கிற வேக்கன்சிஸ் தமிழ்நாட்டில் மொத்தம் 45. ஸோ ஒரு கேட்டகிரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது டோட்டலாக 56 பேஜஸ். ஸோ இதை வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் வச்சு நான் ஒரு 5 நிமிஷத்தில் பேசிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் இன்னும் டெப்த்தாக நீங்கள் பார்க்கணுன்னா அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய்க்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது இதையும் கொடுக்கலாம். ஸோ அனெக்ஷரில் நிறைய பேஜஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன அனெக்ஷர் தேவையோ அது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பதிவு. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய காத்துட்ருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே, வீடியோ பார்த்தமைக்கே மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் ஷோயிங். தேங்க்யூ.